தியாகராய நகர் முத்துரங்கன் சாலையில் முழங்கால் அளவு மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளங்களால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். மழை நீரில் பள்ளங்கள் இருப்பது தெரியாமல் வாகன ஓட்டிகள் தவறி விழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னையில் நேற்று மாலை முதல் இரவு 10 மணி வரை தொடர்ந்து மழை பெய்தது. அதன் பிறகு அதிகாலை 4 மணி முதல் மீண்டும் பெருமழை பெய்த நிலையில்தான் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய முத்துரங்கன் சாலை உள்ளிட்ட இடங்களில் தற்பொழுது அதிக அளவு மழைநீர் தேங்கி நிற்கின்றது. குறிப்பாக மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலையில் பல இடங்களில் பள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பள்ளத்தை பார்க்க முடியாமல் பல வாகன ஓட்டிகள் அந்த பள்ளங்களுக்குள் சிக்கி கீழே விழுகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. நாம் பார்க்கக்கூடிய ஸ்ரீநகர் முத்துரங்கன் சாலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளத்தில் இருசக்கர வாகனங்களில் வரக்கூடியவர்கள் அடுத்தடுத்து கீழே விழுகின்றனர். குறிப்பாக விழுகக்கூடிய அனைவருடைய செல்போன்களும் தண்ணீருக்குள் விழுந்த பிறகு அதை அவர்கள் தேடி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த பள்ளங்கள் அனைத்துமே மழைநீர் தேங்கி நிற்பதன் காரணமாக திடீரென்று ஏற்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில் வழக்கமாக இருக்கக்கூடிய பள்ளங்கள் அல்லாமல் புதிதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளத்தின் காரணமாக இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மழைநீர் முழுவதுமாக வடிந்தால் மட்டுமே இந்த பள்ளங்கள் வெளியில் தெரியும் என்ற சூழ்நிலை இருக்கின்றது. அதே நேரம் இந்த குடியிருப்பு வாசிகள் இணைந்து ஏதேனும் ஒரு எச்சரிக்கை பலகையை அங்கு வைப்பதற்கு முயற்சி செய்த பொழுதும் அதிக நீரோட்டம் இருப்பதன் காரணமாக நீர் அடித்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் அங்கு எந்த ஒரு எச்சரிக்கை பலகையும் வைக்க முடியவில்லை. இதன் காரணமாக அவர்களே சாலை அருகே நின்று வரக்கூடிய வாகனங்களை சற்று தள்ளி செல்லுமாறு சொல்லுகின்றார்கள். சாலையின் மையப்பகுதியில் இவ்வாறு ஸ்ரீநகரின் பல இடங்களிலும் திடீர் பள்ளங்கள் ஏற்பட்டு இருசக்கர வாகன ஓட்டிகள் கீழே விழுகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது.